பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக ஆளுநர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. பேரறிவாளன் வழக்கு வரும் 9ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை. அவகாசம் முடிந்தும் விடுதலை குறித்து ஆளுநர் முடிவெடுக்காத நிலையில் விசாரணை. டெல்லியில் போராடும் விவசாயிகளை சந்திக்க சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தம். காசிப்பூர் எல்லையில் 2 கிலோமீட்டர் முன்னதாகவே தடுக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிய எம்பிக்கள். விவசாயிகளின் டிராக்டர் டெல்லிக்குள் நுழைய விடாமல் தடுக்க சாலைகளில் புதைக்கப்பட்ட ஆணிகள் அகற்றம். நெடுஞ்சாலையில் போலீசார் புதைத்த ஆணிகளை பிடுங்கி எறிந்து விவசாயிகள் ஆவேசம். வரும் 7ஆம் தேதிக்கு பதில் 8ஆம் தேதி தமிழகம் வருகிறார் சசிகலா. திங்கட்கிழமை காலை பெங்களூருவில் இருந்து புறப்பட்டு நண்பகல் சென்னை வர உள்ளதாக டிடிவி தினகரன் தகவல். சரியான உச்சரிப்பு வரும் வகையில் ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என மாற்ற உத்தரவிடக் கோரி வழக்கு. 8 வாரங்களுக்குள் பரிசீலித்து உரிய முடிவெடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பிப்ரவரி 10ஆம் தேதி தமிழகம் வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா. தேர்தல் முன் ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசிக்கிறார். கனமழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தது மத்திய குழு. தஞ்சை புதுக்கோட்டை பகுதிகளில் ஆய்வு. தங்கம் விலை 3வது நாளாக இன்றும் குறைந்தது. 256 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,000 ரூபாய்க்கு கீழ் சென்றது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் முழுமையாக குணமடைந்த நிலையில் வீடு திரும்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.